காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கறுப்பு ஜூலை தினத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்திருந்தனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழ் மாவட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பிரதான வீதியில் உள்ள கலைத்தூது மண்டபத்திற்கு முன்பாக இன்று மதியம் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்டுத்தரக் கோரி வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் இந்த சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கமைய இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது உறவுகள் எங்கே நீதி வேண்டும், சர்வதேசமே கண்ணை திறந்துபார், உறவுகள் நீதி கோருகின்ற போது அரசாங்கமே நிதியை வழங்கி ஏமாற்றாதே, எங்கள் உறவுகளுக்கு பதில் கூறு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கறுப்பு ஜூலை தினமான இன்று கறுப்பு ஜூலை கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் யாழ் மாவட்ட சங்கத்திற்கான புதிய நிர்வாகத் தெரிவும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதற்கமைய முன்னர் இருந்த சங்க தலைவி பூங்கோதை தலைமையிலான நிர்வாகமே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.